நானூறு எம்எல் தண்ணி தேவையான அளவு உப்பு சேர்த்து தண்ணி கொதிக்க ஆரம்பித்ததும் கழுவி கட் பண்ணிய ஒரு காலிஃப்ளவரை சேர்த்து ஒரு நிமிஷம் கொதிக்க வைத்து எக்ஸ்ட்ரா தண்ணியை வடிகட்டி தனியாக எடுத்து வச்சுக்கலாம் கடாயில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஒரு துண்டு பட்டை ரெண்டு ஏலக்காய் அண்ணாச்சிப்பூ ரெண்டு கிராம்பு ஒரு டீஸ்பூன் சோம்பு மிளகு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் கட் பண்ணிய ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்து வெங்காயம் சுருங்கிற வரையும் வதக்கி கட் பண்ணிய மூணு தக்காளி சேர்த்து தக்காளி மசீர வரையும் வதக்கி ஆறுனதும் அரைச்சி எடுத்துக்கலாம் குக்கரில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் கட் பண்ணிய ரெண்டு பெரிய வெங்காயம் சேர்த்து அஞ்சு நிமிஷம் வதக்கி கட் பண்ணிய நாலு தக்காளி ஒரு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து பச்சை வாட வரையும் வதக்கி கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் தூள் ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் அரைத்த விழுது சேர்த்து மிக்ஸ் பண்ணி முந்நூறு எம்எல் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொதிக்க ஆரம்பிச்சதும் ரெடி பண்ணிய காலிஃப்ளவர் தேவையான அளவு உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணி மூணு வர்ற வரையும் வேக வைத்து எடுத்து கட் பண்ணிய கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம் காலிஃப்ளவர் கிரேவி ரெடி